हेलो फ्रेंड्स, वेलकम टू तेनस किचन। इनकी नाम ग्रेप जूस एप्पडी पन्रदन पाकलां। हाफ केजी पनीर द्राचे, पनीर द्राचे क्लीन पन्रदिकु कल्लुप्पु एड़तुकुंग। और पात्र द्राचे पोट्टु तन्नी कल्लुप्पु आड पन्नी और पत्तु निम्षो ऊरा वेच्चिरुंग। केमिकल्स लां वेली वंदुरूं। द्राचे क्लीन पन्नी तनी तनिया एड़तु वेच्चिरुंग। எடுத்து வச்சிருக்கிற திராட்சையை உப்பு ஆட் பண்ணி திரும்பவும் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கங்க. ஃப்ரூட்ஸில் நிறையா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். கிரேப் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு ஜூஸ் போட்டுக்கலாம். ஹாஃப் கேஜி கிரேப்ஸில் 4 டம்ளர் ஜூஸ் வரும். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. பெரிய வடிகட்டி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் வடிகட்டிக்குங்க. சின்ன வடிகட்டில் வடிகட்டினா நிறையா நேரம் ஆகும். பெரிய வடிகட்டியாக இருந்தால் சீக்கிரமாக ஆயிரும். உங்கள் கிட்டே இது இல்லைனா நீங்கள் கிளாத் கூட யூஸ் பண்ணி வடிகட்டிக்கலாம். பெரிய வடிகட்டியில் வடிகட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிக்குங்க. நம்மளோட ஹெல்த்தியான கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஜூஸ் ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் ஹனி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. கிரேப் ஜூஸ் பிரெயினை பூஸ்ட் பண்ணும், ஸ்கின்னுக்கும் நல்லது. இதில் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நாம்பளும் குடிக்கலாம். ஹெல்த்தியான கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேனூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.